ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் டெஸ்ட் நம்பர் 4 9th ஸ்டாண்டர்ட் ஃபுல் டெஸ்ட் வந்து டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி மூலமாக காண்டாக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கான 75 கொஸ்டின் Part 1 வந்து அதுக்கான ஆன்சருக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது Part 2 9th ஸ்டாண்டர்ட் பொது தமிழ். டோட்டல் 150 கொஸ்டின்ஸ்லேருந்து 76லேருந்து 150 வரைக்கான ஆன்சருக்கு தான் இதை பார்க்க போகிறோம். ஸோ இது Part 2. ஸோ இதனுடைய கொஸ்டின் பேப்பர் இந்த வீடியோடைய லிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ Part 1 பார்த்துட்டு ஆன்சரை டிக் பண்ணிட்டு Part 2 இந்த வீடியோக்கான ஆன்சரை வந்து செக் பண்ணிங்க. ஸோ 76வது கொஸ்டின் பாருங்கள். 1 கிலோ அரிசி எவ்வளவு, எவ்வகை தொடர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வினா தொடர். 1 கிலோ அரிசி எவ்வளவு, இது எவ்வகை தொடர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வினா தொடர். ஸோ 77வது கொஸ்டின், உரை ராணியால் படிக்கப்பட்டது எவ்வகை தொடர். ஆன்சர் ஆப்ஷன் சி, செயப்பாட்டு வினைத்தொடர். உரை ராணியால் படிக்கப்பட்டது எவ்வகை தொடர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, செயப்பாட்டு வினைத்தொடர். 78வது கொஸ்டின் பாருங்கள். மதுரைக்கு அருகே எங்கு அகழ்வாழ்வு நடைபெறுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் டி, கீழடி. மதுரைக்கு அருகே எங்கு அகழ்வாழ்வு நடைபெறுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் டி, கீழடி. 79வது கொஸ்டின், கீழ்கண்டவைகளில் எந்த மொழி நடு திராவிட மொழி குடும்பத்தில் உள்ளது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தெலுங்கு. கீழ்கண்டவற்றுள் எந்த மொழி நடு திராவிட மொழி குடும்பத்தில் உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, தெலுங்கு. 80வது கொஸ்டின், பிராகுயி எந்த மொழி குடும்பத்தில் அமைந்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, வட திராவிடம். 80வது கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, வட திராவிடம். 81வது கொஸ்டின், தமிழ்விடு தூதுவில் உள்ள மொத்த கன்னிகள் எத்தனை. ஆன்சர் ஆப்ஷன் பி, 268. தமிழ்விடு தூதுவில் உள்ள மொத்த கன்னிகளின் எண்ணிக்கை எத்தனை. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 268. 82வது கொஸ்டின், திருக்குறளை முதல் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜியு போப். திருக்குறளை முதல் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜியு போப். 83வது கொஸ்டின், 9 நாழி உடுப்பவை இரண்டே என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது. ஆன்சர் ஆப்ஷன் சி, புறநானூறு. 84வது கொஸ்டின், கீழ்காணும் எந்த சித்திரத்தில் காளை போர் குறித்து இடம்பெற்றுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி, பெனி ஆசன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எகிப்தில் அமைந்துள்ளது. 85வது கொஸ்டின், 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் எங்குள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி, கரிக்கையூர். 86வது கொஸ்டின், எக்ஸாவேஷன் தமிழாக்கம் தருக. ஆன்சர் ஆப்ஷன் பி, அகழ் ஆழ்வு. 87வது கொஸ்டின், தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவர் என்று சாத்தனாரை பாராட்டியவர் யார். ஆன்சர் ஆப்ஷன் சி, இளங்கோவடிகள். தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவர் என்று சாத்தனாரை பாராட்டியவர் யார். ஆன்சர் ஆப்ஷன் சி, இளங்கோவடிகள். 88வது கொஸ்டின், நாயனார் தேவர் முதற் பாவலர் தெய்வ புலவர் நான்முகனார் என அழைக்கப்படுபவர் யார். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, திருவள்ளுவர்.
89வது க்வெஸ்சன். 1863 ராபர்ட் ப்ரூஸ்ட் சென்னை அருகே எங்கு அகழ்வாழ்வு மேற்கொண்டார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பல்லாவரம். 90வது க்வெஸ்சன். 1914 எங்கு நடைபெற்ற அகழ்வாழ்வின் போது முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டன? ஆன்சர் ஆப்ஷன் சி, அரிக்கமேடு. 91வது க்வெஸ்சன். கீழ்கண்டவற்றில் வல்லினம் மிகும் இடம் எது? 91வது க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. கீழ்கண்டவற்றில் வல்லினம் மிகும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. ஆஇ என்னும் சுற்றெழுத்துக்கு பின் வல்லினம் மிகும், ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படும் இடத்தில் மிகும், மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். ஸோ அனைத்தும் சரி. 92வது க்வெஸ்சன். இங்கிலாந்தைச் சேர்ந்த மைக்கேல் ஆல்ட்ரிட்ஜ் எந்த ஆண்டு இணைய வணிகத்தை கண்டுபிடித்தார்? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1889 கொடுத்துருக்கு. ஸோ 1979வது ஆண்டு இங்கிலாந்தைச் சேர்ந்த மைக்கேல் ஆல்ட்ரிட்ஜ் எந்த ஆண்டு இணைய வணிகத்தை கண்டுபிடித்தார்னா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, 1979. ஸோ 89 கிடையாது, தவறாக பிரிண்ட் ஆகிருக்கு, 1979. அடுத்த க்வெஸ்சன். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் யாருடைய உரை சிறந்ததாக கருதப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பரிமேல் அழகர். 94வது க்வெஸ்சன். சாணம் யாருடைய சிறுகதை தொகுப்பு? ஆன்சர் ஆப்ஷன் பி, கந்தர்வன். 95வது க்வெஸ்சன். பொறுத்துக, ஸோ இது சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். செய்வினை வாக்கியம் இராமாயணம் கம்பரால் இயற்றப்பட்டது. செயப்பாட்டு வினை தாஜ்மஹால் என்னே அழகு. உணர்ச்சி வாக்கியம் காலையில் கல் கட்டளை வாக்கியம். 96வது க்வெஸ்சன். சமஸ்கிருத கலப்பின்றி தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி தமிழ்மொழி என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கால்டுவெல். 97வது க்வெஸ்சன் பாருங்கள். தமிழ் திறமில திரவிட திராவிட என்று தோன்றியதாக கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஈரஸ் பாதிரியார். 98வது க்வெஸ்சன். கீழ்கண்டவற்றுள் எது வேறுபட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கோண்டா. ஸோ மற்ற மூன்றும் பார்த்தீங்கன்னா தென்திராவிட மொழிகள், கோண்டா என்பது நடு திராவிட மொழி. 99, குடியரசுத் தலைவர் நாளை சென்னைக்கு வருவார், எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் ஆப்ஷன் சி, செய்தி வாக்கியம். 100வது க்வெஸ்சன். கீழ்கண்டவற்றுள் திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருவள்ளுவர் மாலை. 101வது க்வெஸ்சன். ஜப்பானியர்கள் இந்திய தேசிய இராணுவத்தை யாருடைய தலைமையில் உருவாக்கினர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மோகன் சிங். 102வது க்வெஸ்சன். நேவிக் என்ற செயலி எதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கடல் பயணம். 103வது க்வெஸ்சன். தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, முத்துராமலிங்க தேவர். 104வது க்வெஸ்சன்.
இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, தில்லான். 105th கொஸ்டின். 1948 பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிய முதல் பெண் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சாவித்திரிபாய் பூலே. 106th கொஸ்டின். சமத்துவத்திற்கு போராடுவது மிக சிறந்த நன்குணமாகும். இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள். இவை யாருடைய பொன்மொழிகள்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நேதாஜி. 107th கொஸ்டின். இந்திய தேசிய இராணுவம் மணிப்பூர் பகுதியில் எந்த ஆண்டு மூவண்ண கொடியை ஏற்றியது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மார்ச் 18 1944. 108th கொஸ்டின். இந்திய தேசிய இராணுவம் என்னும் நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மாசு அண்ணாமலை. 109th கொஸ்டின். சீவக சிந்தாமணி என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருத்தக்க தேவர். 110th கொஸ்டின். மனநூல் என அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சீவக சிந்தாமணி. 111th கொஸ்டின். திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக எந்த நூலை இயற்றினார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நரிவிருத்தம். 112th கொஸ்டின். விரிகடல் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் சி, வினைத்தொகை. 113th கொஸ்டின். மாக்கடல் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உரிச்சொல் தொடர். 114th கமுகு பொருள் தருக. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பாக்கு. 115th கொஸ்டின். சேர சோழ பாண்டியர்கள் பற்றிய 900 பாடல்களை கொண்ட முத்தொள்ளாயிரம் என்னும் நூல் புறத்திரட்டு நூலிலிருந்து எத்தனை செயல்கள் கிடைத்தன? எத்தனை செய்யுள்கள் கிடைத்தன? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 108. 116th கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் மாங்குடி மருதனார் இயற்றிய நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மதுரை காஞ்சி. 117th கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எது பாரதிதாசனால் எழுதப்படாத நூல்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பாஞ்சாலி சபதம். ஸோ மொத்தம் 3 பார்த்தீங்கன்னா பாரதிதாசனால் எழுதப்பட்டது. ஸோ பாஞ்சாலி சபதம் பாரதியாரால் எழுதப்பட்டது. ஸோ இதுக்கு தவறானது பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம். ஸோ இதுதான் பாரதிதாசனால் எழுதப்படாத நூல். 118. திருக்குறளில் 7 என்னும் சொல் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 8. அடுத்து பாருங்க பொறுத்துக. 119th பொறுத்துகக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வகுப்பறை சிரித்தது இடவாகுபெயர், கார் அறுத்தான் காலவாகுபெயர், ஒன்று பெற்றால் ஒளிமயம் எண்ணளவை ஆகுபெயர், அரை லிட்டர் வாங்கு முகத்தல் அளவை ஆகுபெயர். 120th கொஸ்டின். பெரியாரால் சுயமரியாதை இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது?
ஆன்சர் ஆப்ஷன் பி 1925. 121வது க்வெஸ்சன், புத்துலக தொலைநோக்காளர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பெரியார். 122வது க்வெஸ்சன், தமிழக அரசின் பரிசினை பெற்ற குற்றம் பார்க்கில் என்ற சிறுகதை தொகுதி யாருடையது? ஆன்சர் ஆப்ஷன் சி சுசமுத்திரம். 123வது க்வெஸ்சன், சில இறகுகள் சில பறவைகள் என்பது யாருடைய கடிதங்களின் தொகுப்பு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கல்யாண்ஜி. ஸோ இவருடைய இயற்பெயர் இவருடைய வேறொரு பெயர் வண்ணதாசன். 124வது க்வெஸ்சன், எந்த ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பு பெரியாருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்னும் பட்டம் வழங்கியது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1970. 1970. 125வது க்வெஸ்சன் பாருங்கள், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் யாருடைய பாடல்? ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதியார். 126வது க்வெஸ்சன், தாவா இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் பி ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். 127, புது கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி நா பிச்சமூர்த்தி. 128வது க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றுள் சிறுபஞ்ச மூலம் நூலில் குறிப்பிட்டுள்ள வேர் எது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும். கண்டங்கத்திரி, சிறுமல்லி, பெருமல்லி, சிறுவழுதுணை, நெருஞ்சி. ஸோ எல்லாமே சிறுபஞ்ச நூலில் குறிப்பிட்டுள்ள வேர்களின் பெயர்கள். ஸோ அதனால் ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும். 129, மகனுக்கு எழுதிய கடிதம் யார் எழுதியது? ஆன்சர் ஆப்ஷன் பி நா முத்துக்குமார். 130வது க்வெஸ்சன், புகழ்வது போல இகழ்வதும் இகழ்வது போல புகழ்வதும் எவ்வகை அணி? ஆன்சர் ஆப்ஷன் பி வஞ்ச புகழ்ச்சி அணி. 131வது க்வெஸ்சன், லைன்ஸுக்கு பலி என்பது யாருடைய முதல் சிறுகதை? ஆன்சர் ஆப்ஷன் சி நா பிச்சமூர்த்தி. 132வது க்வெஸ்சன், காய்முன் நிறை வருவது? ஆன்சர் ஆப்ஷன் டி களித்தலை. 133வது க்வெஸ்சன், பொறுத்துக சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிறுகதை மற்றும் எழுத்தாளர்கள். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அன்பளிப்பு என்பது கு அழகுசாமி, முதல் இரவு வரும் ஆதவன், அப்பாவின் சிநேகதர் அசோகமித்ரன், மின்சாரப்பூ பொன்னுசாமி, சூடியப்பூ சூடர்க்க நாஞ்சில் நடான். ஸோ 133க்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. 134வது க்வெஸ்சன், ஒரு பாடலில் அடிகளிலோ சீர்களிலோ இரண்டாம் எழுத்து ஒன்றி அமைவது டேஸ்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ எதுகை தொடை. 135வது க்வெஸ்சன், எந்த ஆண்டு நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 2009. 136வது க்வெஸ்சன், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி மு மேத்தா.
137வது க்வெஸ்சன், யார் திருக்குறளை பற்றி கூறும்போது இத்தகைய உயர்ந்த கொள்கை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என்று கூறினார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆல்பர்ட் ஸ்வைட்சர். ஆப்ஷன் டி, ஆல்பர்ட் ஸ்வைட்சர். 138வது க்வெஸ்சன், இந்தியாவின் மிக பெரிய நூலகமான தேசிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கல்கத்தா. 139வது க்வெஸ்சன், திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜி யு போப். 140வது க்வெஸ்சன், தி ஜானகிராமன் தனது உரோம் செக்கோஸ்லோவியா சென்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் என்னும் தலைப்பில் எந்த ஆண்டு நூலாக வெளியிட்டார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1974. அடுத்த க்வெஸ்சன், கல்யாண்ஜி அவர்களுக்கு எந்த ஆண்டு ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்புக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2016. 142, கீழ்கண்டவற்றுள் எது உரிச்சொல்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கடிநகர். 143வது க்வெஸ்சன், இராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட இராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு இயற்றப்பட்ட நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இராவணன் காவியம். 144வது க்வெஸ்சன், சு சமுத்திரம் அவர்களின் எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது கிடைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, வேரில் பழுத்த பலா. 145வது க்வெஸ்சன், சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு, யாருடைய பொன்மொழி? சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு, யாருடைய பொன்மொழி? ஆன்சர் ஆப்ஷன் சி, அறிஞர் அண்ணாதுரை. 146வது க்வெஸ்சன், தமிழ் புலவரை போலவே ரோம சிந்தனையாளர் கொண்ட கொள்கை? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒன்றே உலகம். 147வது க்வெஸ்சன், ஆண்டாள் இயற்றிய நாச்சியார் திருமொழி எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? ஸோ இது ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா 140 கொடுத்துருக்கு, நியூ புக்கு 9th ஸ்டாண்டர்டில் 143 கொடுத்துருக்கு. ஸோ ஆப்ஷனில் உங்களுக்கு எது கொடுத்துருக்காங்களோ அதை டிக் பண்ணுங்கள். ஸோ இரண்டுமே கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி இரண்டுமே கொடுத்தாங்கன்னா நமக்கு அந்த க்வெஸ்சனுக்கான மார்க்கு கன்ஃபார்மாக கொடுப்பாங்க. ஸோ 147வது க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நியூ புக் படி ஆப்ஷன் சி, 143. ஆண்டாள் இயற்றிய நாச்சியார் திருமொழி எத்தனை பாடல்களை கொண்டுள்ளதுன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, 143. ஸோ 148வது க்வெஸ்சன், ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு? ஆன்சர் ஆப்ஷன் பி, 4000 திவ்ய பிரபந்தம். ஸோ 149வது க்வெஸ்சன், ஒரு பொருத்துக, சிறுபஞ்ச மூலம் காப்பிய இலக்கியம், குடும்ப விளக்கு, சங்க இலக்கியம், சீவக சிந்தாமணி அற இலக்கியம், குறுந்தொகை, தற்கால இலக்கியம் நேர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஸோ சிறுபஞ்ச மூலம் என்பது
அறை இலக்கியம், குடும்ப விளக்கு என்பது தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி என்பது காப்பிய இலக்கியம், குறுந்தொகை என்பது சங்க இலக்கியம். ஸோ 149க்கான பொறுத்துக சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ டெஸ்ட் நம்பர் 4 பொதுத்தமிழ் 9th ஸ்டாண்டர்ட் முழு தேர்வுக்கான கடைசி விடையை பார்க்க போகிறோம். சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் டேஸ் என்ற நூலை வெளியிட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி, சிற்ப செந்நூல். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் பொது தமிழ் முழு தேர்வில் டோட்டலாக 150 க்வெஸ்சன்ஸ்க்கான டெஸ்ட் வச்சோம். ஸோ பார்ட் 1 75 க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்த்தோம். ஸோ பேலன்ஸ் 75 க்வெஸ்சனுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ டெஸ்ட்டு எழுதணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் PDF வந்து க்வெஸ்சனுடைய PDF கொடுத்துருக்கேன். ஸோ அதை டெஸ்ட்டு எழுதிட்டு பார்ட் 1 வீடியோவும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆன்சரை செக் பண்ணிங்க. ஸோ பேலன்ஸ் 75 க்வெஸ்சனுக்கான ஆன்சர் இந்த வீடியோவை பார்த்து செக் பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய TNPSC ஆன்லைன் அகாடமிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.